இந்த ஆர்கிடெக்சர் தான், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் சி. உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு பேராகிராஃபாக இருந்ததால் உங்களுக்கு மேபி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சியோட ஹிஸ்ட்ரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு ஒரு டயக்ராமேட்டிக்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சியோட ஹிஸ்ட்ரின்னு கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணால் கூட போதும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ALGOL. ALGOனா அல்கர்தமிக் லாங்குவேஜு. அது வந்து 1960 வந்து எவால்வேட் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் குரூப்பு. அது அவ்வளோ வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இல்லையே அப்படின்னா ஒரு ஓஎஸ்ஸை கம்யூனிகேட் பண்ணும் போது அல்காரிதமிக் லாங்குவேஜ் மட்டும் போதாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து BCBL லாங்குவேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. BCBL அப்படின்னா வந்துட்டு பேசிக் கம்பைன்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு எஃபிஷியண்ட்டான லாங்குவேஜாக இல்லை. ஸோ இது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஒரு ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்ண முடியல. சிம்பிள் கோடிங்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1970 பி அப்படின்ற ஒரு லாங்குவேஜை வந்துட்டு எவல்யூவேட் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென் தாம்சன்றவர். இந்த த்ரீ லாங்குவேஜை வந்து பேஸ் பண்ணி தான் ட்ரெடிஷ்னல் சியை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. டென்னிஸ் ரிச் அப்படின்றவர் 1972. நெக்ஸ்ட்டு 1978 கென்ஹன் அண்ட் ரிச் அப்படின்றவர் இந்த சியை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு எவல்யூவேட் பண்ணாங்க. த லாஸ்ட்டு நம்ம ஒரு லாங்குவேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதை வந்துட்டு ஒரு கமிட்டிஸ் அது ரெடி பண்ணி தான் வந்துட்டு இந்த லாங்குவேஜ் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா ANSI. ANSI அப்படின்னா அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். ஓகேங்களா, இந்த இன்ஸ்டியூட் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கலாக இந்த லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் ஓகே அப்படின்னு டிஃபைன் பண்ணி அதை வந்துட்டு ISO மூலிமா வந்துட்டு அப்ரூவல் பண்ணாங்க. நீங்கள் எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் ISO ஆர்கனைசேஷன் தான் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் இல்லையா. ISO அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேங்களா, இந்த லாஸ்ட்டாக வந்துட்டு ஓகே 1990 சி லாங்குவேஜ்ன்றது மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் தான். ஒரு ஹார்ட்வேரை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கோடிங்ஸ் மூலிமா வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு புரிகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் வந்து சி தான் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு கம்ப்யூட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர்னால் ஒரு ஹார்ட்வேரை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் சி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு 1990 வந்துட்டு ISO ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு அப்ரூவல் பண்ணி ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகேங்களா, சாம்பிள் ப்ரோக்ராம், ஹவு டு ரைட் தி சாம்பிள் ப்ரோக்ராம் யூஸிங் சி. தட் மீன்ஸ் சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நமக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா ICE, அதாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை ப்ரிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வெல்கம் கொடுத்தீங்கன்னா வெல்கம்னு டிஸ்பிளே ஆகணும், இல்லை வந்துட்டு ஹாய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹாய்னு டிஸ்பிளே ஆகணும். இதான் உங்களுடைய அவுட்புட். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயின்ன்றது இட் ஈஸ் எ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, இட் ஈஸ் யூஸ்டு ஃபார் டு எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம். அது வந்து ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூஷன் பார்ட்ஸில் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது நீங்கள் கொடுக்குற இன்புட்கான அவுட்புட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேங்களா, இதில் டூ டைப் ஆஃப் மெயின் இருக்குது, ஒன்று வாய்டு மெயின், இன்னொன்று இன்ட்டு மெயின். நம்ம அதை வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேஸில் வந்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுக்கான மீனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் போட்டு ஆஸ்டிஷ் அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு ப்ரிண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஒரு டைட்டில். ஓகேங்களா, அது கொடுக்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் ஆஸ்டிஷ் போட்டு ப்ரிண்டிங் த ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் ஒரு லெட்ரு வந்து ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லெட்டருக்கான சப்ஜெக்டை வந்துட்டு மேலே எழுதுவீங்கிறீங்களா, அதே மாதிரி தான் ஹாய் வெல்கம் கொடுக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கானது தான் வந்துட்டு ஸ்லாஷ் ஆஸ்டிஷ் ப்ரிண்டிங் த பிகின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தாச்சு. என்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறோமோ அது ப்ரிண்ட் ஆஃபில் கொடுக்கணும். ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ICE இல்லை வெல்கம் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த கொட்டேஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது ஒரு வேர்டு ஒரு டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணும்போது கொட்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி கொட்டேஷன்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன்ஸ், ஏன்னா செமிகோலன்ஸ் வச்சா அப்படி மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடும். இந்த க்ளோஸ் பண்ணுற ப்ராக்கெட்டுக்கானது வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் த ப்ரோக்ராம். இட் இஸ் தி சாம்பிள் ப்ரோக்ராம் டு
printing the text.